உங்க மைக்கேல் இது ஃபீமேல ஃபீமேல் பப்பி இந்த வயலட் கலர் ரிபன் கட்டிட்டு இருக்காது இன்னைக்கு கரெக்டா 42 டேஸ் ஆச்சு ஓகே இந்த வெரால் மல்டி விட்டமின் சிரப் தான் இப்போ இந்த பப்பிஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க வியூவர்ஸ் அப்போ இன்னொரு பாண்ட் பாருங்க தோட்டியோடு தாண்டி லெஃப்ட் சைடுல இருக்குது நம்ம கன்னியாகுமரியில இந்த வியூவும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் வியூவர்ஸ் யாரும் திட்டாதீங்க ஓகே என்னடா பப்பி வீடியோ போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க நெக்ஸ்ட் பப்பி வீடியோ தான் ஓகே வந்துட்டு இருக்குது ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா டால்மேஷன் டாக் பப்பி கேரும் அதே மாதிரி டால்மேஷன் பப்பி சேல்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் டால்மேஷன் வச்சுருக்காங்க ரெண்டு பப்பி ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது மாதிரி ஒரு மேல் அண்ட் ஒரு ஃபீமேல் அவைலபிளாக இருக்குது அதோட மதர் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்ட்ரோ இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த விஷயம் ஏதாவது ஒரு பாண்ட் பக்கத்தில் இந்த இன்ட்ரோ எடுக்கணும் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் ஸோ இன்றைக்கி அது நிறையவே இருக்குது அதுக்கப்புறம் நிறையவே நம்மளுடைய சேனலில் நிறைய வித்தியாசமான விஷயங்கள் வரப்போகுது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் இது திங்கள் நகர் பக்கத்தில் இருக்க ஒரு பாண்டு வரும்போது சரி ஓகே இங்கே இருந்துகிட்டே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு இருந்துச்சு ஸோ அதான் நம்ம இன்றைக்கி புதுசாக ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ரெண்டு டால்மேஷன் நல்ல ஒரு குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு தாராளமாட்டு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக உள்ளாடி வாருங்க கரெக்டாக வாட்ஸ்அப்பில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் பப்பியை வாங்குங்க ஓகே ஓகே கைஸ் அப்போ வீடியோ உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஒன்று காமிக்க போகிறேன் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்குறது என்ன கன்னியாகுமரியில் பிளேசஸ் ஆல்சோ காமிங்க சில இடத்துக்கு ப்ளாகிங் போகிற டைமில் ஸோ அப்போ இந்த வீடியோவில் சில விஷயங்களை காமிக்கலான்னு இருக்கேன் இதில் பாருங்கள் நீங்களே பாருங்கள் இடத்த பிடிச்சிருக்கா நம்ம ஊர்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கன்னியாகுமரியே பியூட்டிஸை பிடிச்சிருந்தாச்சுன்னா பக்கத்துலேயே மவுண்டைன் இருக்குது அதை தாண்டி இங்கே இப்போ தான் அறுவடை முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வயலில் ஸோ எனக்கு கொஞ்ச நேரத்தில் நம்ம வ்ளாகிங் போயிடுவோம் அப்போது எனக்கு கொஞ்ச நேரத்தில் போயிட்டு மீதி விஷயங்களை டால்மேஷன் பப்பி பற்றின டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்புகிறேன் மேலும் இது மாதிரி வ்ளாகிங் டைப் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஜஸ்ட் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி கூட பாருங்கள் வியூவர்ஸ் அப்போ இன்னொரு பாண்டு பாருங்கள் தோட்டியோடு தாண்டி லெஃப்ட் சைடில் இருக்குது நம்ம கன்னியாகுமரியில் இந்த வியூவும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வியூவர்ஸ் யாரும் திட்டாதீங்க ஓகே என்னடா பப்பி வீடியோ போட்டுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்காதுங்க நெக்ஸ்ட் பப்பி வீடியோ தான் ஓகே வந்துட்டு இருக்குது என்ன சொல்றீங்க மைக்கேல் எல்லாருக்கும் ஒரு குட்டி ஊட்டியை பார்த்தது மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சா அதுவும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இன்னும் நிறைய விஷயங்கள் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான் இருக்கேன் ஷோரூம் அதுக்கப்புறம் ஹோண்டா ஷோரூம் ஓகே காய்ஸ் அப்போ நம்ம கெனலுக்கு வந்தாச்சு ஸோ ஆஃபீஸை நான் இப்போ காமிச்சு தரேன் ஓகே ரெண்டு பேர் ஓடிட்டு இருக்காங்க வெயிட் 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 ஓகே இது மெயில் இது ஃபீமேலு ஃபீமேல் பப்பி இந்த வயலட் கலர் ரிபன் கட்டிகிட்ருக்காது இன்றைக்கி கரெக்டாக 42 டேஸ் ஆச்சு ஓகே சைஸ் பார்த்துக்கோங்க அண்ட் இன்னொரு மேல் இது ஃபீமேல் எஸ் இது ஃபீமேலு இன்னொரு மேல் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் நல்ல ஒரு குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் டால்மேஷன் பப்பியை பொறுத்த வரைக்கும் அண்டு ஐ பார்த்தீங்கன்னா மேலுக்கு ப்ளூ ஐ ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் ஓகே வெயிட் பண்ணுங்க ஓகே ஓகே அப்போ இது மேல் இதோட ஐ பாருங்க நீங்கள் ஐ ஓகே
எஸ் ப்ளூ ஐ. அதுக்கப்புறம் குவாலிட்டி பார்த்தீங்கனாலே தெரியும், என்னால் நிறைய நேரம் ஹோல்டு பண்ண முடியலை, அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. அதை தாண்டி 42 days தான் இன்னைக்கு ஆச்சு, 40 எஸ் 40 days தான் ஆச்சு. அப்போது அதோட ஐட்டும் காரியங்களும் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்பரான ஷெடியூலில் என்னெல்லாம் கொடுத்துட்ருக்கோம், அது மாதிரி என்ன ஃபீடிங் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்களை காமிப்போம். அதை தாண்டி மதர் ஆல்சோ அவைலபிள் தான், மதருக்கும் சேல் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி விஷயங்களும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஓகே காய்ஸ், அப்போ இன்றைக்கி இந்த டால்மேஷன் பப்பிக்கு நாங்கள் எந்த இதெல்லாம் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம், என்ன கால்சியம் கொடுத்துட்ருக்கோம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது எதுக்குன்னா, மெயினாக இந்த பப்பி வாங்குறவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன மாதிரிப்பட்ட ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு பெருசாக உதவியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் இப்போ கொடுத்துட்ருக்க பப்பி இந்த ஃபுட் என்னென்னா, ராயல் கேனின் மேக்ஸி மதர் அண்டு பப்பி. அப்போது இந்த ஃபுட்டு நாங்கள் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம். ஓகே மேக்ஸி, ஸோ நீங்கள் இந்த ஃபுட்டில் இப்போது இவ்வளோக்கான இப்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் காய் அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா மிக்சியில் போட்டு கிரே பண்ணிவிட்டு அதை மொத்தமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து தண்ணியில் சூடு தண்ணியில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இந்த கேழ்வரகு மாதிரி வைங்க. பப்பீஸ் குழந்தைங்களுக்கு எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி நீங்கள் வைக்கணும். ஓகே இதுதான் மெயின் திங் இந்த பப்பீஸ் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும். நான் ஃபுட்டு ஷெடியூல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் நீங்கள் ஃபுட்டு கொடுக்கலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் யூரின் ஆர் மோஷன் போகிறதுக்கு அது அழகும். ஸோ அந்த டைமில் கரையும் போது அதை எடுத்துகிட்டு இன்னொரு செப்பரேட்டான பிளேஸில் நீங்கள் சின்னதிலேயே பழக்கிக்கோங்க. அப்போ பெஸ்ட்டான ஒரு டால்மேஷன் பப்பியாக அது வளரும்போது வரும். அண்ட் இன்றைக்கி வ்ளாகில் நிறைய விஷயங்கள் புதுசாக பார்த்துருப்பீங்க, வே ஆஃப் அவுட் நம்ம வெளியேந்து வாரதுலேருந்து நம்ம வ்ளாக் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இது மாதிரி நிறையவே வ்ளாக் நம்ம சேனலில் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கு எல்லோரும் மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுங்க. ஓகே நெக்ஸ்ட்டு நான் இப்போ எந்த மாதிரி கால்சியம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன கொடுக்குறோன்னு நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஓகே காய்ஸ், அப்போது இது ஃபீமேல் பப்பி டால்மேஷன் ஃபீமேல் பப்பி, நல்ல ஒரு ஹெவி சைஸு. நான் சொன்ன மாதிரியே 40 days ஆச்சுது. அதை தாண்டி இப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா இடத்துக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பாசிபிள். அதை தாண்டி பேமெண்ட் விஷயங்கள் எல்லாமே பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆர் கூகுள் பே ஆர் ஃபோன்பே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ராப்பரான ஹவு டு பை த பப்பி ஃப்ரம் எம்ஏ வ்ளாக்ஸ் ஏகே இந்த மாதிரி ஒரு தனி வீடியோவும் நான் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய டவுட்ஸ் இருக்கவங்க ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். அப்போது உங்களுக்கு எப்படி எங்ககிட்ட இந்த பப்பி பை பண்ணணும் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ அதை பாருங்கள். அதை தாண்டி இப்போது இந்த வெரால் மல்டி விட்டமின் சிறப்பு தான் இப்போது இந்த பப்பீஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வெயிட் வெயிட், அப்போ இது நீங்கள் கொடுங்க. ஓகே இந்த சிறப்பு இதே கன்யூ பண்ணால் இன்னும் பெஸ்டாக இருக்கும், வேறு பிராண்ட் பண்ணாலும் மல்டி விட்டமின் இது கொடுங்க. அதை தாண்டி பெட்டப் கொடுத்துட்ருக்காங்க, பெட்டப் இதுவும் ஒரு மல்டி விட்டமின் பிராண்ட்ஸ் தான், பெட்டப். ஓகே அப்போ இதுவும் கொடுங்க, இதுவும் பெஸ்ட்டாக இருக்கும் பப்பிக்கு. அதுக்கப்புறம் அயான் ஃபீஃபோலைட் அயான் பேக்டு எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு இது ப்ராடக்ட்டு. ஸோ இதுவும் நீங்கள் கன்ஃபார்மாக கொடுக்கலாம் நல்லபடியாக இந்த ஹெல்த்தியான இந்த போன்ஸ் ஜாயின்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அயான் சத்து கண்டிப்பாக வேணும். ஸோ பப்பிக்கு இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்பராக நான்வெஜ் கொடுங்க. இப்போ ஒரு இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம், நான்வெஜ் கொடுத்தா தான் பப்பி பப்பி மாதிரி வரும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தாண்டி இப்போது ஃபிப்ரோனில் ஸ்ப்ரே இது எதுக்குன்னா, டிக்ஸு ஃப்ளியா இந்த பேச்சஸ் இது எல்லாமே டாகோட ஸ்கின் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகும். ஓகே அதாவது ஃபிப்ரோனில் ஸ்ப்ரே, அப்போது இதுவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. டிக்ஸ் நோட்டிக்ஸ் பவுடர் ஆல்சோ உண்டு. ஸோ அதுவும் டாக்டர் அறிவுரைப்படி நீங்கள் ஒன்றுக்கும் பயன்படுத்தணும், அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இது டிவார்மிங் ஸ்கை வார்ம், ஆல்ரெடி இதுக்கு பண்ணியாச்சு 2 டிவார்மிங் அண்ட் 3rd டிவார்மிங்க்கு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி என்ன ஒவ்வொரு பிரீடுக்கும் ஒன்று ஒவ்வொரு டாக்டருக்கும் ஒரு ஒரு வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அவங்க என்ன கன்சல்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் கொடுங்க. ஸ்கை வார்ம் இங்கே கொடுத்துருக்காங்க 2 டிவார்மிங் அண்ட் அதுக்கப்புறம் வேக்சின் ஷெடியூல் இப்போ நீங்கள் உடனே ஆரம்பிக்கலாம் 45 days. அதுக்கப்புறம் நான் முதலே சொன்ன மாதிரி ராயல் கேன் கொடுத்துருக்கோம், இது ஃபீமேல் பப்பி அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு மேல் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது, அதையும் காமிச்சிட்டு நம்ம இந்த வீடியோ முடிக்கலாம். ஓகே அப்போ டால்மேஷன் இந்த பப்பீஸோட மதர் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. ஸோ 1 liter ஆகின டாக் தான், ஓனர் இப்போ ஃபுல்லும் பீகிள் அண்டு பெல்ஜியன் மால்னியோஸ் அதுக்கப்புறம் ஹஸ்கி இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மற்ற ப்ரீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் ஸோ இந்த பப்பி ஆல்சோ சாரி இந்த டாக் ஆல்சோ வேணும்னா டால்மேஷன் பப்பிஸோட மதர் ஆல்சோ வேணும்னா தாராளமாக ப்ரீடர்ஸ் உள்ளாடி வரலாம். அதுக்கப்புறம் வீட்டில் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற பர்சன்ஸும் தாராளமாக வரலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி உள்ளாடி தாராளமாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். வெளியில் சில இடத்துல இருக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷன், எல்லாமே வந்து எடுக்கணாலும் வந்து எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில் ஃபுல்லும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், தாராளமாக உள்ளாடி வாருங்க, கிளியராக நம்ம பேசி ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம டிசிஷன் எடுப்போம். அதை தாண்டி பப்பீஸ் என்கிறவருக்கு தாராளமாக ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். நல்ல ஒரு குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு மதர் அண்டு ஃபாதர் டீட்டெயில்ஸ் ஆல்சோ நான் கொடுக்குறேன். ஓகே தேங்க்யூ.